அனைவருக்கும் வணக்கம். புள்ளிநகல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு நடந்த நிகழ்ச்சியை வந்து சொல்லலாம் தோணுது. இந்த பறவைகள் பார்த்துட்டு இருக்க ஒரு 8வது வகுப்பு மாணவியோட பெற்றோருடன் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில வருடங்களா வந்து பார்த்துட்டு வராங்க, இப்பெல்லாம் வந்து போற இடங்கள்ல வந்து பறவைகளை மட்டும் பாக்குறது இல்ல, பக்கத்துல இருக்கிற பூச்சிகளையும் பட்டர்ஃபிளைஸ் சிறு சிறு உயிரினங்களையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லும் போது நான் என்ன சொன்ன, அவங்களுக்கு வந்து உன்ன நீங்க நிறைய கத்து கொடுக்கறதுக்கு அந்தந்த நிபுணர்கிட்ட வந்து நீங்க பழக்கத்தை உண்டு பண்ணுங்க, இன்னும் நிறைய அவங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து நான் அவங்க கிட்ட சொன்னேன். உடனே அவங்க அந்த பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா, நிபுணர்கிட்ட நம்ம கலந்து பேசலாம், ஆனா வந்து இவங்களோட தனித்தன்மை வந்து போயிடும், முழுக்க முழுக்க அவங்களுடைய பாதிப்பே வந்து இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியாவே கத்துக்கிட்டோம், தேவைப்படும் போது மட்டும் நிபுணரோட கலந்து பேசிக்கலாம்னு சொல்லி அந்த பெற்றோர் வந்து சொன்னாங்க. அது சரின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எப்பவுமே நம்ம ஒரு நிபுணர்கிட்டயே பயணம் செய்யும் போது வந்து அவங்களோட பாதிப்பே நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனித்து கத்துக்கிட்டு அப்புறம் தேவைன்னா மட்டும் அந்தந்த நிபுணர்கிட்ட கலந்து பேசிக்கலாம், இது ஒரு சரின்ற மாதிரி நான் வந்து அதை ஒத்துக்கிட்டேன். இது மாதிரி கூட நம்ம கூட செஞ்சு பார்க்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை கூட தனித்து செயல்பட விடுங்க, தேவைப்படும் மட்டும் கலந்து பேச அனுமதிங்க. இது ஒரு தொடக்கமா வந்து சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, பறவைகள் வந்து எப்படி செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பறவை நம்ம பார்க்கும்போது பொதுவா ஒரு கேள்வி கேட்டா, எங்க பறவைகளை பார்ப்பீங்க, யார் வந்து மரத்துல இருக்கோம், பெரும்பாலும் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து மரத்துல இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன மாதிரி பறவைகள் வந்து வாழ்குன்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியங்கள் வரும். மரத்தில் மட்டும் பறவைகள் வாழ்வதில்லை, 4 வகையா ஒரு 5 வகையா வந்து பறவைகள் வாழுது. மரத்தில் வாழக்கூடிய பறவைகள், தரையிலே பெரும்பாலும் பார்க்க முடிகிற பறவைகள், அதுக்கடுத்து நீர்நிலைகளில் பார்க்க முடிகிற பறவைகள், இதுக்கடுத்து பறந்து கொண்டே காலை முதல் மாலை வரை பறந்து கொண்டே இருக்கக்கூடிய பறவைகள் சொல்லிட்டு நிறைய வகைகள் வந்து அந்த பறவைகள்ல ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயங்கள் உண்டு. குறிப்பா தரைவாழ் பறவைகள் இப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு பறவையை பார்க்கும்போது இப்ப நீங்க மைனாவை பார்க்கலாம். இந்த மைனாவை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதோட உணவை தேடி இறையை தேடி தரையிலே தான் நடக்க ஆரம்பிக்கும், தரையிலே தான் அது உணவை தேட ஆரம்பிக்கும். மைனா கருத்து பார்த்தீங்கன்னா கோழி கூட பார்த்தீங்கன்னா தரையிலே தான் வந்து அந்த பறவையை வந்து தரையிலே நடந்து போறது, பெரும்பாலும் வந்து கோழியோட செயல்பாடு தரையில் தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து மயில் பார்த்தீங்கன்னா அதோட உணவை தேடுறது தரையில தான் இருக்கும். பறக்க முடியும், இந்த பறவைகள் எல்லாம் பறக்க முடியும், ஆனா அதிகம் தன்னுடைய வாழ்க்கையை தரையில் கழிக்கக்கூடிய பறவைகள். அப்புறம் கௌதாரி, இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து தரைவாழ் பறவைகள். இதுக்கடுத்து மரத்தில் வாழக்கூடிய பறவைகள், இப்ப மரங்கொத்தி எடுத்துக்கலாம், வால்காக்கை எடுத்துக்கலாம், கரிச்சான் பறவைகள் எடுத்துக்கலாம், அப்புறம் குக்குருவான் இந்த பறவைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து மரத்தில் தன்னுடைய இரையை தேடி மரத்தில் வாழக்கூடிய பச்சைக்கிளி, இப்படி எல்லாம் மரத்திலே வந்து மரத்தில் மட்டும்தான் வாழும். இந்த பறவைகள் பெரும்பாலும் நீங்க பெரும்பாலும் தரையில பார்ப்பதே முடியாது இந்த பறவை. அதுக்கடுத்து வான்வெளியில் மட்டும் பறந்து கொண்டிருக்கும் பறவைகள், உழவுரான்னு சொல்லக்கூடிய இந்த பனை உழவுரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிட், இந்த பறவை பார்த்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை பறந்து கொண்டே இருக்கும், எங்கேயுமே வந்து உட்காராதது இந்த பறவை வந்து. அப்புறம் தகைவிலான், பான் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய தகைவிலான் பறவை பார்த்தீங்கன்னா அதுவும் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும். இருட்டும் போது மட்டும்தான் அதோட இடத்துக்கு போய் உட்காருங்க தவிர முழு நேரமும் வந்து பறந்து கொண்டே இருக்கும். இதுக்கடுத்து நீர்வாழ் பறவைகள், நீர்வாழ் பறவை பார்த்தா நீர்நிலைகளில் மட்டும்தான் அந்த பறவைகள் வந்து இருக்கும். நம்ம வந்து சாதாரணமா அதை வீட்டு பக்கத்துலயோ மரத்திலேயோ தரையிலயோ அதை பார்த்துட முடியாது, நீர் ஓரங்கள் அந்த ஒட்டி இருக்கும் பகுதியில மட்டுமே அந்த பறவைகளை வந்து பார்க்கலாம், அங்க மட்டும்தான் அதோட இறையை வந்து அது தேடும். இதுக்கடுத்து வந்து நீங்க பறவைகளை பார்ப்பதற்கு காடுகளில் பார்க்கலாம், அந்த காடுகளில் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய தரையில் நீர்நிலைகளின் மரத்தில் இப்படிதான் வந்து அங்கே கூட பறவைகளை வந்து பார்க்க முடியும். அதனால் நீங்க பறவைகளை உங்க வீட்டு சிறுவருக்கு சொல்லும் போது அந்த பறவை எங்க இருக்கு, எந்த இடத்துல வந்து இறை தேடுன்னு சொல்லிட்டு உன்னிப்பா கவனிக்க சொல்லுங்க. நிச்சயமா அது ஒரு முக்கிய ஒரு குறிப்பு தான், அந்த பறவைகளோட இடங்கள் வந்து முக்கிய குறிப்பு தான். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்து, நம்ம எல்லாம் எப்படி நடப்போம், சாதாரணமா நடந்து போவோம், ஆனா பறவைகள்ல வந்து 2 விதமா நடந்து செல்லும். சில பறவைகள் தாவி தாவி செல்லும், சில பறவைகள் வந்து நடந்து செல்லும். இப்ப சிட்டுக்குருவி நம்மளுக்கு அதிகம் தெரியப்பட்ட ஒரு சிட்டுக்குருவி பாத்தீங்கன்னா தாவிதான் வந்து செல்லும், நடந்து செல்லாது சாதாரணமாக. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மைனா, மைனா பாத்தீங்கன்னா தரையில நிறைய பார்க்கலாம் ஆனா நடந்தே செல்லும். காக்கா பாத்தீங்கன்னா நடந்தே செல்லும், ஒரு ஒரு அடியும் எடுத்து வச்சே செல்லும், சிட்டுக்குருவி அப்படி செய்யாது.
நன்றி, வணக்கம்.